ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு பியூட்டி டிப் தாங்க. இது வந்து ஒரு ஐஸ் பேக் தான். நம்ம டைரெக்டாக ஐஸ் அப்ளை பண்ணாமல் ஒரு ஃப்ரூட் வச்சு ஒரு ஐஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்திருக்கணும். எந்த வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ரெட் கலர் குட்டி வாழைப்பழம் இதை போல நிறைய இருக்குது இல்லைங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பழுத்திருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒன்று எடுத்திருக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாழைப்பழம் தோல் வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பழத்தில் மேலே பிளாக் கலர் அதை போல் இருந்தால் அதை கூட நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லை கட்டி கட் பண்ணியாச்சும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி போகிறோம். ஜஸ்ட் கையில் புட்டு போட்டு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஃபுல் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு நல்லா க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். நம்ம நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணாலே அந்த ரிங்கிள்ஸ்லாம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஒரு ஃப்ரூட் ஐஸ் பேக்கு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் பெட்டர் ரிசல்ட்டை நம்ம ஃபேஸில் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தில் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் டர்மரிக் பவுடரு, கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணல. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி வந்து எந்த ஃபேஸ் பேக் யூஸ் இந்த ஹனி ஆட் பண்ணிக்கினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹனியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக வைக்கும். இன்னொன்று, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேணும்னா லெமன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹனி பனானா இது ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ப்ளெண்ட் பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பனானா பியூரியை வந்து அதில் போட போகிறோம். நீங்கள் வந்து ட்ரேயில் இது போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அந்த ட்ரேயில் போட்டுட்டு நம்ம நியர்லி ஒரு 2 hours கிட்ட வச்சிங்கன்னா அது வந்து ஐஸ் க்யூப்ஸ் அளவுக்கு நல்லா சாலிடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பனானாக்கு நியர்லி அந்த ட்ரேயில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இந்த ஐஸ் பேக் வந்து நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் நல்லா குறையுங்க. நார்மல் ஐஸ் க்யூப்ஸை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட இதை போல் ஃப்ரூட் ஐஸ் க்யூபை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பனானா பியூரி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நான் வந்து இந்த ஐஸ் ட்ரேயில் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம இது 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகியிருக்குது. இது வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்காது, ஜஸ்ட் நம்ம ஸ்பூனில் வச்சு எடுத்தாலே அது வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ கையில் எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல என்ன ஆகும்னா, இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ ஐஸ் க்யூப் எப்படி மெல்ட் ஆகுமோ அதே போல் இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மெல்ட் ஆகிட்டே வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை போல் நெக்கு ஃபேஸ் எல்லாத்துக்குமே சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுங்க. ஒரு 15 to 20 minutes ஆச்சுன்னா அது அப்படியே காஞ்சிடும். அதுக்கடுத்தது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நான் எடுத்த ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாக தீந்துடுச்சிங்க. ஸோ கையில் வந்து ஒரு முறை மசாஜ் கொடுத்துட்டு சர்க்குலர் மோஷனில் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 15 to 20 minutes சொன்னப்பில் ட்ரை பண்ண விட்டுடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஸ்டிக்கினஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதுங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு இல்லைங்களா, பட் ட்ரை ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் எந்த ஸ்டிக்கினஸ்மே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 lemon ஆட் பண்ணிக்கினா போதும். ஸோ நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சி யூ, பபாய்.